மாதிரி மீஷோவில் நம்மளுக்கு டெய்லி கிச்சனுக்கு தேவைப்படுற பொருள் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வாங்க ஒன்று ஒன்றா நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். கொஞ்சம் பொருளெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம இஞ்சி ஏலக்காய் இடிக்கிற கல் தான். இது வந்து 293, இதோட ப்ரைஸ் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க, நல்லா ஒயிட் கலரில், நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நல்லா ஓவல் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வேணால் வந்து உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் போடுறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் எல்லா ப்ராடக்டோட கோடும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 6 கண்டெய்னர்ஸ், இதில் வந்து நம்ம பருப்பு, உளுந்து, அப்புறம் சர்க்கரை, உப்பு, என்ன வேணால் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இது என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் மீஷோவில் வாங்கின ஒரு பாக்ஸ்லாம் தான் வச்சுருந்தேன். அதெல்லாத்தையும் இப்போ மாற்றிக்கலாம் நினச்சி தான் இதை நான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம மூடி போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு டைட்டாக இருக்குதுங்க. அதை நம்ம ஏதாவது ஒன்று பருப்பு ஏதாவது கொட்டணும்னா இந்த இடத்துல வந்து மேலே ஒரு ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இது பண்ணிட்டா போதும். அதை நம்ம கம்மியாகவும் வச்சுக்கலாம், அதிகமாகவும் வச்சுக்கலாம். அதை வந்து கம்மியாக கொட்டுறதா இருந்தால் கம்மியாக கொட்டிக்கலாம். இந்த மாதிரி 6 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இதில் சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸும் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் தான் இந்த உடன் கரண்டி தான். இதை வந்து நான் கடையில் நார்மலாக ஒரு கரண்டி நான் கேட்டதுக்கு 60 ரூபாய் சொன்னாங்க. இதில் வந்து இவ்வளோ கரண்டி கொடுத்துருக்காங்க, கூட வந்து 2 குட்டியாக ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் வந்து உப்பெல்லாம் எடுக்கிற மாதிரி குட்டியாக ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 192 போட்டிருந்தாங்க. என்னை கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பராக இருந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு, குழம்பு எடுக்கிறதுக்கு, அதுவும் அந்த குழிக்கரண்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. பிடிக்கிறது கூட நம்ம வந்து எதாவது கலரும் போது சூடு படும்னு சொல்லிட்டு பயமே தேவையில்லை. ரொம்ப நீளமாக கொடுத்துருக்காங்க அந்த கம்புலாம் பார்த்திங்களா. இதோட இந்த ஸ்பூனை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு 2 ஸ்பூன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதை விட இந்த மத்து தான் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. மற்ற வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மாட்டிட்டோன்னா கலண்டு போகிறதுக்கோ எதுக்குமே வாய்ப்பே கிடையாது, ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்ம தான் ஏதாவது பொருள் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது பாத்திரம் விளக்கிட்டு எனக்கு எப்போயுமே இந்த வேலை இருக்குது. உடனே இந்த நைட்டியில் தொடச்சிருவேன் தண்ணியை, அதனால தான் அந்த நைட்டி வந்து அந்த இடத்துல மட்டும் சீக்கிரமாக இத்து போயிடும். நான் அதான் பார்த்தேன் இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவல் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து வாஷ்பேஷனில் போடுறதுக்காகவும் வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து 161, 3 கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மொத்தம் 2 தான் தேவைப்படும். சரி, மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம்ல, இன்னொன்று இருந்துச்சுன்னா, அதனால அப்படி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராகச்சு, கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஹேங்கிங் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க மேலே. அதுக்கப்புறமா வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து 155, மொத்தம் வந்து 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு, கண்டிப்பாக தேவைன்னா வாங்கிக்கலாம் நீங்கள். அப்புறம் இது வந்து கிச்சன் ஷெல்ஃபில் வந்து எங்களுக்கு வந்து கடப்பாக்கல் தான் போட்டிருக்கோம், அது மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அது எல்லாமே உறிஞ்சி போயிடுச்சு பெயிண்ட் எல்லாமே. இதோட ரேட் வந்து 196. இதை வந்து ஒட்டிட்டு நான் காட்டுறேன், இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே வரும் வீடியோ. வாஷ்பேஷனில் போட்டது வந்து இந்த கிளாத்து நான் சொன்னல இது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வாங்கியிருக்க ஸ்பூன் வந்து உடனே எங்கள் வீட்டில் ஒன்று இருந்தது, அதை போட்டு வைக்கிறது, அதை அதுக்குள்ளே போட்டு எல்லாம் அழகு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின பாக்ஸு, அப்புறம் வந்து ஷெல்ஃபில் வந்து ஒட்டுறதுக்காக நான் வாங்கின ரோல் எல்லாமே ஒட்டியாச்சு. ஷெல்ஃப் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் என்ன, இஞ்சி தான் இடிக்க முடியலங்க. பரவாயில்ல, இன்னொரு நாள் இடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பா.